கர்ணன் நானே வருவேன், அசுரன் என்று பல பேர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கும் நமது கலைப்புலி திரு கலைப்புலி தானு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க சார். தயாரிப்பாளர் கதாநாயகன் நம் ராஜா மற்றும் இயக்குனர் ஆதிராஜன் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். இயக்குனர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் தியேட்டர் ஓனருமான நமது கே.ஆர். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். திரைப்பட விநியோகஸ்தரும் தயாரிப்பாளருமான திரு மதிப்பிற்குரிய எம். அசோக் சாம்ராஜ் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இப்பயும் ஒரு பயத்தோடைய ப்ரொடியூசர் வந்து அழைச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் இருக்க பெரியவர்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் இங்கே வந்துக்கூடிய உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ராஜாவும் சரி ஆதியும் சரி அந்த அளவுக்கு மனதளவுலும் சரி உடலளவுலும் சரி அவ்வளோ மன உளைச்சிகளை வந்து சந்திச்சு கஷ்டங்களை சந்திச்சு போராடி, இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் நான் இந்த படத்தை ஒத்துக்கிடும் போது ஒரு மூணு நாள் டைம் கேட்டுக்கிட்டேன், எதுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணணும், எதுக்கு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு நாள் நான் கேட்டுட்டேன். ஆனால் என்னால் வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு போய் உடனே டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கவும் முடியல. ஏன்னா என்னுடைய கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும். அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலாக சர்ச்சைகளை உண்டாகக்கூடிய டைலாக் வசனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஆதிராஜன் சார் சொன்ன கிளைமாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என் அறிவுக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்கள், தமிழ் படமாக இருக்கட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு காட்சி வரலை. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறோம், கலை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டர் அப்படின்னு. அணு ஆயுதத்துக்கு எவ்வளவு வீரியம் இருக்கோ, ஒரு அணுகுண்டு வெடிச்சா எவ்வளோ வீரியம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக கலைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். கலை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக போய் சேரும். அந்த கலை மூலியமா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய எங்கள் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, எங்கள் காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த சித்தாந்தத்தில் தான் ஆதி சார் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு, இந்த படத்தை எடுத்திருக்காருன்ற போது நம்மளும் ஒரு அணிலாக இருப்போம், தப்பு கிடையாது, யாராவது நாலு பேர் தப்பாக பேசினாலும் பரவாயில்லை, நல்ல விஷயம் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த படத்தை நான் சைன் பண்ணி நடித்தேன். அண்ட் இன்னுமே பயமாக இருக்குது, படம் வெளியே வர வரைக்குமே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செய்தியோ இல்லை ஒரு வீடியோவோ வந்து பிரபலம் ஆகணும் இல்லை ட்ரெண்ட் ஆகணும்னா ஏதாவது நல்ல விஷயத்த சொன்னால் ட்ரெண்டே ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை சொல்லணும் இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது சம்திங் ஏதாவது அட்ராக்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டைட்டில்லாம் தேடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சில வசனங்களை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்காக மனிதநேயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல படம். அதோட என்டர்டெயின்மெண்ட்டும் அழகாக வந்திருக்கு படம். இதுக்கு மேலே நம் படத்தை பற்றி நான் பேசக்கூடாது. ஆனால் நான் பர்பஸாக இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் எனக்கு இந்த படத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம்
ராஜாவும் ஆதியோடைய கஷ்டம் தான் எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு 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 வரையுமே நாளைக்கு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அண்ட் முக்கியமா இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜாவுக்கு மிக உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ராஜா சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஐயா கலைப்பூர் தானு சார் வந்து எவ்வளவு பெரிய தயாரிப்பாளர், எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னைக்கு கேஆர் சார், ராஜன் சார், முரளி சார் எல்லாருமே இங்க வந்திருக்காங்கன்னா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. மேடையை நிரம்பிடுச்சு, எல்லாருமே பெரிய ஆளுங்க, எல்லாருமே பெரியவங்க. ஸோ அப்போ அவங்க எல்லார் மனசுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன படம் வரணும், அதுவும் நல்ல படம் வரணும்ன்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த 3 மணில கூட வந்திருக்காங்க. உண்மையிலே நீங்க ஒரு வாட்டி பெரிய பேர் தட்டி தட்டணும். ஏன்னா எல்லாருமே பொதுவா சாப்பிட்ட உடனே ஒரு ரெஸ்ட் எடுப்போம், தூக்கம் ஒரு டயர்டு இருக்கும், அதெல்லாம் தாண்டி இங்க வந்திருக்காங்கன்னா அந்த ராஜாவோட நல்ல எண்ணத்துக்கும் ஆதியோட இந்த படத்துக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க பிளஸ்ஸிங்ஸ் இன்னும் நிறைய வேணும். இதை பாக்குற மீடியா, இங்க வந்த மீடியாவாவது இந்த படத்தை பத்தி நீங்க பேசுங்க, சொல்லுங்க, பாக்குற மக்கள் இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க, புதுசாலாம் கிடையாது இந்த படம், ஆகோ ஓகோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நல்ல படம், மக்கள் வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதை வந்து நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கலாம், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் என்ன முதல்ல வந்து சொன்னதுனால லைட்டா பதட்டத்துல ஏதோ உளறிட்டேன், சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சரியா சொன்னான்னு தெரியல. அண்ட் தரமை பத்தி நான் சொல்லி ஆகணும், இந்த படம் வந்து இவ்வளவு நல்ல ஒரு குவாலிட்டியா வந்ததுக்கு காரணம் தரனோட மியூசிக்கும் லிரிக்ஸ். நம்ம மெமரியில உட்கார்ற மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அது தப்பு கிடையாது. சில பேர் அது விரும்புறாங்க, ஃபாஸ்ட் மியூசிக் விரும்புறாங்க, பட் இந்த தரனோட மியூசிக்ல அந்த லிரிக்ஸ்லாம் வந்து கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வந்து எல்லாருக்கும் நன்றி.